அதாவது திருத்துவ கோட்பாட்டை விஞ்ஞான ரீதியாக நிரூபித்திட சிலர் முயற்சிக்கிறார்கள். தண்ணீர் மூன்று நிலைகளில் இருக்கக்கூடும் அல்லவா? திடம், திரவம், வாயு. பனிக்கட்டி தண்ணீர் நீராவி போல அதுபோன்றே தேவனுக்கும் மூன்று அம்சங்கள் உண்டு. பிதா, குமாரன், பரிசுத்தாவி. இதற்கு என்ன பதில் சொல்ல? விஞ்ஞானபூர்வமாக இது சரியா? தண்ணீர் மூன்று நிலைகளில் இருக்கும் என்று நான் ஏற்றுக்கொள்கிறேன். திடமாக, திரவமாக, வாயுவாக. பனிக்கட்டி, தண்ணீர், நீராவி. ஆனால் விஞ்ஞான ரீதியாக இதுவும் தெரியும், தண்ணீரின் சேர்மானங்கள் அப்படியே இருக்கும். H2O, இரண்டு அணு ஹைட்ரஜன், ஒரு அணு ஆக்சிஜன். இது ரசாயன விளக்கம். இந்த சேர்மானங்கள் அப்படியே இருக்கும், உருவங்கள் மற்றும் மாறிவிடும், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போது திருத்துவத்தை பற்றி பார்ப்போம். திருத்துவம் என்றால் என்ன? பிதா, குமாரன், பரிசுத்தாவி. உருவம், உருவம் மாறும் என்கிறார்கள். ஒரு வாதத்திற்காக அதை ஏற்றுக்கொள்வோம். ஆனால் சேர்மானங்கள் மாறுமா? தேவனும் பரிசுத்தாவியும் ஆவி சார்ந்தவை. மனித இனத்தவர் தசை எலும்புகள் கொண்டு உருவாக்கப்பட்டவர். அவை ஒன்றல்ல. மனிதன் உயிர் வாழ சாப்பிட வேண்டும், தேவன் உயிர் வாழ சாப்பிட தேவையில்லை. அவர்கள் ஒன்றல்ல. இதற்கு இயேசு கிறிஸ்து அலைஹி வசலம் அவர்களே சாட்சியாக இருக்கிறார். லூக்கா சுவிசேஷம் அதிகாரம் 24 வசனங்கள், 36-39 வரை இயேசு சொல்கிறார், நான் தான் என்று அறியும்படி என் கைகளையும் கால்களையும் பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள், ஒரு ஆவிக்கு மாம்சமும் எலும்பும் இருக்காது என்றார். என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள் என்றார். என்னை தொட்டு பாருங்கள் என்றார். ஒரு ஆவிக்கு மாம்சமும் எலும்பும் இருக்காது என்றார். தன் கைகளை காட்டினார். அவர்கள் பார்த்தார்கள், சந்தோஷப்பட்டார்கள். மேலும் அவர், புசிப்பதற்கு ஏதாவது இருக்கிறதா என்று கேட்டார். அவர்கள் பொறித்த மீனையும் தென்கூட்டு துணிக்கையையும் கொடுத்தார்கள். அதை அவர் புசித்தார். எதை நிரூபிக்க? தான் தேவன் என்றா? தான் தேவன் இல்லை என்று நிரூபிக்க அதை அவர் சாப்பிட்டார். அவருக்கு மாமிசமும் எலும்பும் இருந்தது, ஆவிக்கு மாமிசமும் எலும்பும் இருக்காது. ஆகவே பிதா, குமாரன், பரிசுத்தாவி, அதாவது இந்த ஒருங்கிணைந்த திருத்துவமானது எல்லாம் வல்ல இறைவன் ஆக முடியாது என்பது விஞ்ஞான பூர்வமாக நிரூபணமாகிறது. மேலும் திருத்துவம் என்ற கோட்பாடு, திருத்துவம் என்ற வார்த்தை பைபிளில் எங்குமே சொல்லப்படவில்லை. திருத்துவம் என்ற வார்த்தை பைபிளில் இல்லை, ஆனால் குரானில் உள்ளது. திருக்குறள் சூரா நிசா அத்தியாயம் 4 வசனம் 171 வலா தகுலு சலாசா, இறைவன் மூவர் என்று சொல்லாதீர்கள். இந்த ஹைர் லகும், அப்படி சொல்வதை விட்டுவிடுங்கள், அதுவே நல்லது. மேலும் திருத்துவம் பற்றி சூரா அல் மைதா அத்தியாயம் 5 வசனம் 73 சொல்கிறது, லகத் கஃபர் லதீனா காலு இன்னல்லாஹு சாலிசு சலாசா, நிச்சயமாக அல்லாஹ் மூவரில் ஒருவன் தான் என்று கூறுபவர்கள் நிராகரித்தவர்களாக ஆகிவிட்டார்கள். இயேசு கிறிஸ்து அவருக்கு சாந்தி உண்டாகட்டும், தன்னை தேவன் என்று சொல்லிக் கொள்ளவே இல்லை. அதனால் தான் திருத்துவ கோட்பாடு பைபிளில் இல்லை. திருத்துவத்திற்கு மிக அருகாமையில் வருகின்ற ஒரு வசனம் 1 யோவான் 5:7 வசனத்தில் சொல்கிறது, பரலோகத்தில் சாட்சியாயிருக்கிறவர்கள் மூவர், பிதா, வார்த்தை, பரிசுத்தாவி என்பவர்களே, இம்மூவரும் ஒருவரே. ஆனால் இதன் மெய்த்தன்மை பற்றி 32 பேர் அறிஞர்கள் ஆராய்ந்தார்கள். கிறிஸ்தவ அறிஞர்கள், மிக திறமையானவர்கள், 50 வெவ்வேறு திருச்சபைகளின் ஆதரவை பெற்றிருந்தவர்கள். அவர்கள் சொல்கிறார்கள், இந்த வசனமானது, அதாவது 1 யோவான் 5:7, இது திணிக்கப்பட்ட, புனைக்கப்பட்ட, இட்டுக்கட்டப்பட்ட, பைபிளிலிருந்து விலக்கப்பட்ட வசனமாகும் என்கிறார்கள். இயேசு கிறிஸ்து அவருக்கு சாந்தி உண்டாகட்டும், தான் தேவன் என்று சொல்லவே இல்லை. நான் தான் தேவன் என்று இயேசு கிறிஸ்து சொன்னது போல ஒட்டுமொத்த பைபிளிலும் ஒரு வசனம் கூட இல்லை. நான் தேவன், என்னை வணங்குங்கள் என்று அவர் சொல்லவே இல்லை. அதற்கு மாறாக யோவான் சுவிசேஷம் அதிகாரம் 14:28 இயேசு கிறிஸ்து சொல்கிறார், என் பிதா என்னிலும் பெரியவராயிருக்கிறார். யோவான் சுவிசேஷம் அதிகாரம் 10:29, என் பிதா எல்லோரிலும் பெரியவராயிருக்கிறார். மத்தேயு சுவிசேஷம் அதிகாரம் 12:28, நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால். லூக்கா சுவிசேஷம் அதிகாரம் 11:20, நான் தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால். யோவான் சுவிசேஷம் 5:30, நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை. நான் கேட்கிறபடியே நியாயம் தீர்க்கிறேன். எனக்கு சித்தமானதை தேடாமல் என் பிதாவுக்கு சித்தமானதை தேடுகிறபடியால் என் தீர்ப்பு நியாயமாயிருக்கிறது. என் சித்தத்தை அல்ல, இறைவனின் சித்தத்தை செய்கிறேன் என்று சொல்பவர் முஸ்லிம். முஸ்லிம் என்றால் இறைவனுக்கு முழுமையாக அடிபணிபவன். என்னுடைய சித்தம் அல்ல, தேவனின் சித்தம் என்று இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்கிறார். அவர் ஒரு முஸ்லிம். மேலும் அவர் அல்ஹம்துலில்லா இறை தூதர்களில் வலிமையான தூதராக இருந்தார். நாங்கள் நம்புகிறோம். ஆண் தொடர்பு இல்லாமலே அவர் பிறந்தார் என்ற அற்புதத்தை நம்புகிறோம். இறைவனின் அனுமதியோடு இறந்தவர்களை உயிர்ப்பித்தார் என்று நம்புகிறோம். இறைவனின் அனுமதியோடு குருடர்களையும் குஷ்டரோகிகளையும் குணப்படுத்தினார் என்று நம்புகிறோம். இறைவனின் ஒரு மகத்துவம் மிக்க இறை தூதர் என்று அவரை நாங்கள் மதிக்கிறோம். ஆனால் அவர் தேவன் அல்ல, திருத்துவத்தின் அம்சமும் அல்ல. சொல்ல போனால் திருத்துவம் என்று ஒன்று இல்லவே இல்லை. குர்ஆன் சொல்கிறது, அல்லாஹ் ஒருவனே, இரண்டாவது இல்லை. வேதாகம் அறிவியல் பூர்வமானது அல்ல அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை கேட்கிறார்.
முதலாவது இந்த அறிவியல் போதனை திரியேகத்தை பரிசுத்த வேதாகமம் கற்றுக் கொடுப்பதில்லை என்று சொல்லி அவர் சொல்றார். ட்ரினிட்டி என்ற வார்த்தை வேதாகமத்தில் இல்லை அப்படின்னு அவர் சொல்லுகிறார். முதலாவது நாம் ஒரு விஷயத்தை புரிந்துக்கணும், ட்ரினிட்டிங்கிற வார்த்தை வேதாகமத்தில் இல்லாவிட்டாலும் அதனுடைய கான்செப்ட் வேதாகமத்தில் இருக்கிறது. திரியேகத்துவத்தை குறித்த கான்செப்ட் வேதாகமத்தில் இருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். ஏசாயத்திற்கு புஸ்தகம் 46-48 வரைக்கும் வாசிக்கும் பொழுது அங்கே பேசுகிற யெகோவா இருக்கிறார். யெகோவாவும் என்னுடைய ஆவியும் அவருடைய ஆவியும் என்னை அனுப்புகிறார்கள் என்று சொல்லி மூன்று ஆழத்துவத்தை பற்றி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அது வேதாகமத்துல தான் திரியேகத்துவத்துக்கான ஆதாரம் இருக்கிறதை பார்க்கிறோம். வேற எந்த விஷயம் இல்லை. ஆனால் அதே நேரத்துல வேதாகமத்துல திரியேகம் என்கிற வார்த்தை இல்லாததுனால் மறுக்க முடியுமா அப்படின்னா நிச்சயமா மறுக்க முடியாது. கான்செப்ட் வேதாகமத்தில் இருக்கு. உதாரணத்துக்கு நீங்க புவியீர்ப்பு விசை என்பதை சார் ஐசக் நியூட்டன் கண்டுபிடிப்பதற்கு முன்பாக புவியீர்ப்பு விசை இல்லையா அப்படின்னா புவியீர்ப்பு விசை இருந்தது. ஆனால் அதற்கு புவியீர்ப்பு விசைங்கிற பெயர் சார் ஐசக் நியூட்டன் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் வைச்சோம். அதுக்காக அந்த தியரி இல்லனோ அந்த விஷயம் இல்லனோ நம்ம சொல்ல முடியாது. அது முன்பாக இருந்தது, ஆனால் அதற்கான பெயர் பின்பாக கொடுக்கப்பட்டது. அது மாதிரிதான் திரியேகம் என்பது நம்முடைய வேதாகமத்தினுடைய ஒரு அஸ்திபாரமான உபதேசம். பிதா குமாரின் பரிசுத்தாவியாகிய திரியேக தேவனை குறித்து வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. பிதாவாகிய தேவன் குமாரன் பரிசுத்தாவியாகிய தேவன் என்று சொல்லி வேதம் தெளிவாக திரியேகத்தை குறித்து வேதத்தில் பல ஆதாரங்களை நம்ம கொடுக்க முடியும். அதை குறித்த தனி வீடியோக்கள் நம்முடைய இணையதளங்களில் இதை குறித்து நாம் தனியாக பேசியிருக்கிறோம். ஆனால் நம்மிடத்தில் குற்றம் சாட்டின இஸ்லாமிய அறிஞர் தௌஹீத் என்ற கொள்கையில் இருக்கக்கூடியவர், ஏழை இறைவன் என்ற கொள்கை. ஆனால் குர்ஆன் 114 அத்தியாயத்திலே தௌஹீத் என்கிற வார்த்தை 4236 வசனங்களிலே எங்கேயுமே தௌஹீத் என்ற வார்த்தை கிடையாது. இன்னைக்கு நிறைய தௌஹீத் ஜமாத்துகள் நீங்கள் பார்க்க முடியும், ஆனால் தௌஹீத் என்ற வார்த்தை எந்த இடத்திலேயுமே இல்லை என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படியான அவர் சொல்வார்கள் தௌஹீதுக்கான மூல வார்த்தை இருக்கிறது அப்படின்னு. ஏதோ ஒரு மூல வார்த்தையை வைத்துக் கொண்டு எத்தனை வார்த்தைகள் வேண்டாமல் எடுத்துக்கலாம். ட்ரூத்துக்கும் அன்ட்ரூத்துக்கும் ரெண்டுக்கும் ஒரே மூல வார்த்தை தான், வேறு சொல் ஒண்ணுதான். சத்தியத்துக்கும் அசத்தியத்துக்கும் வேறு சொல் ஒண்ணுதான். அதுக்காக வேறு சொல் இருக்கிறதுனால அது சத்தியம் என்று சொல்லிவிட முடியாது. அப்ப தௌஹீத் என்கிற வார்த்தை குர்ஆனிலே கிடையாது என்பதை நீங்க அறிந்து கொள்ள முடியும். இன்னும் சொல்ல போனா குர்ஆனுடைய அடிப்படை சத்தியத்தை பார்த்தா தௌஹீத தகர்க்குது அப்படிங்கறது நீங்க தெரிந்து கொள்ளணும். எப்படின்னா ஒரு தெய்வம்ன்ற கோட்பாடையே குர்ஆன் தவிர்த்து போடுகிறது, தகர்த்து போடுகிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். குர்ஆன் சொல்லுகிற திரியேகத்தை நாம் நம்பவில்லை. குர்ஆன் 5வது அத்தியாயத்தில் சொல்லப்படுகிறது குர்ஆன் அல்லாஹ் மரியாள் இயேசு என்கிற திரியேகத்தை பற்றி பேசுகிறது. ஆனால் நாம் குர்ஆன் சொல்லுகிற திரியேகத்தை நம்பவே இல்லை. ஏன்னு சொன்னால் அல்லாஹ் பிதா அல்ல. வேதாகமத்தின்படி அல்லாஹ் பிதாவாகிய தேவனும் குமாரனும் பரிசுத்தாவியும் தான் திரியேகத்தில் இருக்கிறான். ஆனால் அங்கே குர்ஆன் சொல்லுகிறது அல்லாஹ் இயேசு மரியாள் இப்படிப்பட்ட ஒரு திரியேகத்தை சொல்லுகிறது. உலகத்துல எந்த ஒரு கிறிஸ்தவ பிரிவும் இப்படிப்பட்ட ஒரு திரியேகத்தை நம்பவே இல்லை. அதுல ரெண்டு பேர் டூப்ளிகேட். யார் அப்படின்னா ஒண்ணு அல்லாஹ். அல்லாஹை பொறுத்த வரைக்கும் குர்ஆன் சொல்லுகிறது அவர் தந்தை அல்ல, பிதாவே அல்ல அப்படின்னு சொல்லப்பட்டது. ரெண்டாவது மரியாள். மரியாளை திரியேகத்துவத்துல எந்த கிறிஸ்தவ பிரிவும் நம்பினதா எனக்கு தெரியாது, வரலாறுகளும் சொல்லவில்லை. அப்படியானால் அங்கே சொல்லப்படுகிற பிதா அல்லாத அல்லாஹும் அங்கே சொல்லப்படுகிற மரியாளும் திரியேகத்தினுடைய ரெண்டு பகுதி. நாம் அந்த திரியேகத்தை மறுக்கிறோம், அந்த திரியேகத்தை நாம் சொல்லவில்லை. வேதாகம் சொல்லுகிறது தந்தையாம் கடவுள் பிதாவாகிய தேவன் அவருடைய வார்த்தையாகிய குமாரன் அவருடைய பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவனைத்தான் வேதம் சொல்லுகிறது. ஒழிய அங்கே அப்படிப்பட்ட குர்ஆன் சொல்லுகிற திரியேகம் அல்ல. ஆனால் குர்ஆன் ஒரு தெய்வத்தை தான் சொல்லுகிறது. குல்வல்லாஹு அஹத் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லாஹ் ஒருவன் தான் அப்படின்னு சொல்லி 112வது அத்தியாயத்திலே 1-4 வசனங்களை சொல்லி அல்லாஹ் ஒருவன் தான் என்று சொல்லி அவர்கள் சொல்லுவார்கள். ஆனால் குர்ஆனுடைய அஸ்திபாரமான சில உபதேசங்களை நாம் பார்க்கும் பொழுது அங்கே அல்லாஹ்வு அல்லாத சில தெய்வங்கள் இருக்கிறார்கள் அல்லது அல்லாஹ்வுக்கு இணையான ஆட்கள் இருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். உதாரணத்துக்கு குர்ஆனுடைய 6வது அத்தியாயம் 51வது வசனத்திலே மறுமை நாளை குறித்து பேசும் பொழுது அல்லாஹ் உங்களுக்கு மிகச்சிறந்த பரிந்துரையாளனாக இருப்பான். எப்படி உங்களுக்காக அல்லாஹ் பரிந்து பேசுகிறவனாக இருப்பான், மிகச்சிறந்த பரிந்து பேசுவான். அல்லாஹ் தவிர வேறு யாரும் இல்லை. நான் கேட்கிறேன் அல்லாஹ் ஒருத்தன் தான் அப்படின்னா அல்லாஹ் யார்கிட்ட போய் பரிந்து பேச முடியும்? கொஞ்சம் சிந்திச்சு பாங்க, இன்னொரு அல்லாஹ் எங்கிருந்து வந்தாரு? இன்னொரு கடவுள் தானே போய் பரிந்து பேசணும். ஆனா குர்ஆன் சொல்லுகிறது அல்லாஹ் உங்களுக்காக பரிந்து பேசுவார், பேச முடியாது. குர்ஆனின் படி தௌஹீத் கிடையாது அப்படிங்கறத அறிந்து கொள்ள முடியும். அடுத்து குர்ஆனுடைய 6:70 அதே தான் சொல்லப்படுகிறது, அல்லாஹ் மிகச்சிறந்த பரிந்து பேசுகிறவனாக இருக்கிறான். யார்கிட்ட போய் பரிந்து பேசுறது? பரிந்து பேச முடியாது. அல்லாஹ் ஒருவன் தான்னா அங்க போய் நின்றுகிட்டு அங்க ஜட்ஜ்மெண்ட் நிக்கணும், குடுக்கணும் அடையாது, இந்த பக்கம் நின்றுட்டு பரிந்து பேசுறது இது எப்படி இருக்கு யோசிப்பாங்க. அல்லாஹ் ஒருவன் தான் ஆனா அவர் பரிந்து பேசுறாரு எப்படின்னு எனக்கு தெரியல. அல்லாஹ் வக்கீலா வேற இருப்பாராம், வளர்த்தாடுவாராம் உங்களுக்காக, யாருக்கிட்டன்னு தெரியல.
ஒரே அல்லாஹ் தான் இருக்கிறாரு. அவர் யார்கிட்ட போய் வழக்காடுவாரு? அல்லாஹ் உங்களுக்கு வக்கீலா இருக்கிறான் அப்படிங்கறத பாக்குறோம். அது உங்களுக்கு அந்த அதுக்கான ஆதாரத்தையும் நான் உங்களுக்கு கொடுத்துறேன். அது புகாரி ஹதீஸ்ல 2227 உங்களுடைய மறுமை நாளில் மூவருக்கு எதிராக நான் வழக்காடுவேன். அவர் அட்வொகேட்டா இருப்பார். வழக்காடுனா யாருக்கு போய் வழக்காடு? ஜட்ஜி கிட்ட வழக்காடணும். அப்ப ஜட்ஜி யாரு? பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, இயேசு சிங்காசனத்திலே, மத்தேயு சுவிசேஷம் 25 வாசிக்கிறோம், அவர் சிங்காசனத்திலே அமர்ந்திருப்பார், அவர் தான் ஜட்ஜ். ஹல்லேலூயா. பாருங்க அடுத்தது குர்ஆனுடைய 23:14 சொல்லுகிறது, அங்கே படைப்பாளர்கள் சிறந்த படைப்பாளர் அல்ல. நிறைய படைப்பாளர் இருக்காங்க, அசிஸ்டன்ட்ஸ் மாதிரி நிறைய பேர் கூட இருக்கிறாங்க. பெஸ்ட் படைப்பாளர் இவர், அவ்வளவுதான். நிறைய பேர் நிறைய படைக்கிறாங்க, பெஸ்ட் படைப்பாளர். அப்ப இங்க எங்க ஏகத்துவம் இருக்கு, இங்க எங்க தௌஹீத் இருக்கு? கிடையாது. அடுத்தது குர்ஆனுடைய 2:159-4:52 இங்க நிறைய வசனங்கள் இருக்குது. அல்லாஹ் ஒரு மனிதனை சபிக்கிறான், அல்லாஹ் ஒரு மனிதனை வந்து விழுந்து போகும்படி சபித்து விடுகிறான், அல்லது யூதர்களை சபித்தான் அவர்கள் குரங்காகி விட்டார்கள் அப்படின்லாம் போடப்பட்டிருக்கு. கொஞ்சம் சிந்தித்து பார்க்கணும். நீங்க வேதாகமத்துல தேவன் சபிக்கிறார் என்று சொன்னால் நாம தெளிவா புரிந்துக்கலாம், பிதாவாகிய தேவன் குமாரன் சபித்தார், பிதாவாகிய தேவன் தண்டிக்கிறார். அல்லது பரிசுத்தாவியானவருடைய சாபம் வருது அப்படின்னா அங்கே பிதாவாகிய தேவன் தண்டிக்கிறார். இப்படி நம்ம புரிந்து கொள்ள முடியும். ஏன்னா வேதாகமத்துல திரியேக தேவனை பார்க்கிறோம். ஆனால் குர்ஆனை பொறுத்த வரைக்கும் அவர் சிங்குலர் அப்படின்ற ஒரு தேவனை பற்றி சொல்லுகிறது. ஒன்னா நம்பர் கடவுள், நியூமரிக் நம்பர்ல 1. இப்போ சாபம் என்பது யார் கொடுப்பா? சாபம் கொடுக்கறவங்க தண்டிக்க மாட்டான். உன்னை நாசமா போனா அவன் நாசமா போகும், அது யாரோ ஒருத்தர் செய்யணும். இப்போ ஒரு முனிவர் தான் சாபம் கொடுப்பார், யார் தண்டிக்கிறது? கடவுள் தண்டிப்பார் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப கடவுளே சாபம் கொடுத்தா யார் தண்டிப்பா? அப்ப தண்டிக்கிறதுக்கு இன்னொரு கடவுள் இருக்கணுமே. அப்ப எங்க தௌஹீத் இருக்கு? அப்போ குர்ஆன் சொல்லுகிறபடி அந்த ஏக தெய்வம் அப்படின்னா அது ஒரு தெய்வம் அல்ல, அங்க பல தெய்வம் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். இது குர்ஆன்ல நிறைய இடத்துல பார்க்க முடியும். குர்ஆன் அல்லாஹ் சிறந்த பரிந்துரையாளன், அல்லாஹ் சபிக்கிறான், இப்படி எல்லாம் நீங்க நிறைய விஷயத்தை பார்க்க முடியும். சாபம்னு கொடுத்தாலே தண்டிப்பதற்கு இன்னொருவர் இருக்கணும். அப்ப இன்னைக்கு இருக்கிற முஸ்லீம் அறிஞர்கள் ரொம்ப கிளவரா அதுக்காக திருத்துக்கிறாங்க. சாபம்னா நம்ம தண்டிக்கிறான்னு மாத்திக்குவோம். ஏன்னா அவன் இன்னொரு அல்லாஹ் வேணுமே சபிக்கிறதா இருந்தா, அதனால இன்னொரு அல்லாஹ் இருக்குன்னா தப்பா போயிருமே அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள கன்ஃபியூஸ் ஆகிற பாக்குறோம். நமக்கு 3 தெய்வங்கள் அல்ல, பரிசுத்த வேதாகமம் திரியேகம் என்கிற ஒரு அற்புதமான தேவனை நமக்கு அறிமுகப்படுத்துகிறது. அப்படிப்பட்ட அற்புதமான தேவனை நாம் ஆராதிக்கிறோம். அவருடைய வார்த்தையாக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில மனுஷனாக வந்து நமக்காக மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3 நாள் உயிரோடு எழுந்து இன்றைக்கும் அவர் உயிரோடு இருக்கிறவராக இருக்கிறார். அவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறவராக அவர் இன்றைக்கும் இருக்கிறார். இதை பேசின ஒருவேளை டாக்டர் ஜாகிர் நாயக் அவர்கள் மனம் திரும்புவார்கள் என்று சொன்னாலும் அவர் மன்னிப்பதற்கு போதுமானவராக இருக்கிறார். சொல்லி ஆண்டவருக்கு சகல மகிமையும் செலுத்திக் கொண்டு உங்களிடத்தில் விடைபெறுகிறேன். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 6969 ஆழ்வார் திருநகர் சென்னை 87.